இதற்கு பின்பு இயேசு திரும்பவும் தமது சீடருக்கு திபேரியா கடல் ஓரத்தில் காட்சியளித்தார். அது இவ்வாறு நடந்தது. சீமோன் பேதுருவும் திதுமு என்று அழைக்கப்பட்ட தோமாவும் கலிலேயாவில் உள்ள கானா ஊரைச் சேர்ந்த நாத்தான் வேலும் செபெதேயுவின் மகன்களும் வேறு இரண்டு சீடர்களும் கூடியிருந்தார்கள். சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்றார். மற்றவர்களும், நாங்களும் உன்னுடன் வருகிறோம் என்றார்கள். எனவே அவர்கள் புறப்பட்டு ஒரு படகில் ஏறிப்போனார்கள். ஆனால் அந்த முழு இரவும் அவர்கள் மீன்கள் எதையுமே பிடிக்கவில்லை. அதிகாலையிலே இயேசு கடற்கரையிலே நின்றார். ஆனால் சீடரோ அது இயேசுதான் என்று அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களை கூப்பிட்டு, பிள்ளைகளே, உங்களிடம் புசிக்கிறதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். அவர்கள் இல்லை என்றார்கள். வலையை படகின் வலதுபுறமாக வீசுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் அகப்படும் என்றார். அவர்கள் அப்படி செய்தபோது பெருந்திரளான மீன் அகப்பட்டன. அதனால் அந்த வலையை அவர்களால் இழுத்தெடுக்க முடியவில்லை. அப்பொழுது இயேசுவுக்கு அன்பான சீடன், அவர் கர்த்தர் என்று பேதுருவிடம் கூறினார். அவர் கர்த்தர் என்று அவன் சொன்னதை சீமோன் பேதுரு கேட்டவுடனே, அவன் தான் மேலுடைகளின்றி நின்றதினால் இடையில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு கடலுக்குள் பாய்ந்தான். மற்ற சீடரோ மீன்கள் நிறைந்த வலையை இழுத்து கொண்டு படகிலே வந்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் கரையிலிருந்து அதிக தூரத்தில் இருக்கவில்லை. அவர்கள் ஏறக்குறைய 200 முழ தூரத்திலேயே இருந்தார்கள். அவர்கள் கரைக்கு வந்தபோது அங்கே எரிகின்ற நெருப்பு தணலின் மேல் மீன் வைக்கப்பட்டிருப்பதையும் சில அப்பங்கள் இருப்பதையும் கண்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் பிடித்த மீன்களிலும் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்து கொண்டு வந்தான். வலை 153 பெரிய மீன்களால் நிறைந்திருந்தது. அவ்வளவு மீன்கள் இருந்தும் கூட வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், வந்து சாப்பிடுங்கள் என்றார். அவருடைய சீடரில் ஒருவரும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அவர் கர்த்தர் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். மீனையும் அப்படியே கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து உயிருடன் எழுந்த பின்பு தமது சீடர்களுக்கு காட்சி அளித்தது இது 3வது தடவையாகும். அவர்கள் சாப்பிட்டு முடித்த பின்பு இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, இவர்களை விட நீ என்னில் அதிக அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் என்றான். அப்பொழுது இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை பராமரிப்பாயாக என்றார். இயேசு திரும்பவும் அவனிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியும் என்றான். அப்பொழுது இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தடவை அவர் அவனிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். 3வது தடவை, நீ என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டதனால் பேதுரு துக்கமடைந்தான். அவன் அவரிடம், ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிந்திருக்கிறீர் என்றான். இயேசு அவனிடம், என் ஆடுகளை பராமரிப்பாயாக. நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன், நீ இளைஞனாயிருந்த போது நீயே உடை உடுத்திக் கொண்டு நீ விரும்பிய இடத்திற்கு போனாய். ஆனால் நீ முதியவனாகும் போது நீ உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உனக்கு உடை உடுத்தி நீ போக விரும்பாத இடத்திற்கு உன்னை வழிநடத்தி கொண்டு போவான் என்றார். பேதுரு எவ்விதமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை காட்டும்படியாகவே இயேசு இதைச் சொன்னார். பின்பு அவர் அவனிடம், என்னை பின்பற்று என்றார். பேதுரு திரும்பி பார்த்து இயேசு அன்பு செலுத்திய சீடன் பின்னாலே வருவதைக் கண்டான். இந்த சீடனே இரவு விருந்தின் போது இயேசுவோடு நெருங்கி சாய்ந்து கொண்டிருந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறவன் யார் என்று கேட்டவன். பேதுரு அவனை கண்டபோது, ஆண்டவரே, இவனை குறித்து என்ன சொல்கிறீர் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நான் திரும்பி வரும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கும்படி நான் விரும்பினால் அது பற்றி உனக்கென்ன, நீ என்னை பின்பற்ற வேண்டும் என்றார். இதனால் இந்த சீடன் சாகமாட்டான் என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே இருந்தது. ஆனால் இயேசுவோ அவன் சாகமாட்டான் என்று சொல்லவில்லை. நான் திரும்பி வரும் வரை இவன் உயிரோடு இருப்பதை நான் விரும்பினால் அது பற்றி உனக்கு என்ன என்று சொன்னார். அந்த சீடனே இவற்றை குறித்து சாட்சி கொடுத்து இவற்றை எழுதியவன். அவனுடைய சாட்சி உண்மையானது.
இயேசு வேறு பல காரியங்களையும் செய்தார். அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்களை வைப்பதற்கு இந்த முழு உலகமுமே போதாமல் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன்.